Hello friends, welcome to Secret of Health and Beauty. Friends, இன்னைக்கு நம்ம சேனல் வழியா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல நம்ம ஒரு சூப்பரான உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வீடுகளில் வந்து பெரிய தொல்லை என்ன தொல்லை அப்படின்னு பார்த்தோம்னா எலி தொல்லை தான். இந்த எலி தொல்லை பார்த்தீங்கன்னா வத 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 வதன்னு குட்டியை போட்டு வீடெல்லாம் நாசக்காடு ஆக்கிட்டு இருக்கு. நம்ம வயர் பகுதிகள் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ் வயராக இருந்தாலும் சரி வாஷிங் மிஷின் வயராக இருந்தாலும் சரி எல்லா வயரையும் கட் பண்ணி விட்டுருது. ஒரு காய்கறிகள் நம்ம வீட்டில் ஒரு தக்காளி பழம் கூட வச்சுருக்க முடியல. அந்தளவுக்கு எல்லா பழத்தையும் அது கடிச்சு போட்டு காய்கறிகளை ஃபுல்லும் இப்போ விற்கிற விலைவாசியில் அந்த காய்கறிகள் எல்லாம் கடிச்சு நமக்கு அவ்வளோ நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு இருக்கேன். எலிகளை எப்படி நம்ம ஓட ஓட நம்ம வீட்டிலேருந்து தட்ட போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த க்ரீமை வந்து ரெடி பண்ணி உங்கள் எலிகள் வர இடத்துல எல்லாத்துலையும் வச்சாலே போதும். உங்கள் எலி வந்து உங்கள் வீட்டு வாசலில் எட்டி கூட பார்க்காது ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு எடுத்துகிட்ட போகிற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பொருட்கள் வச்சு இந்த க்ரீமை நான் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ இதில் என்ன பொருட்கள் சேர்த்து இந்த க்ரீம் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நீங்களும் இதேமாதிரி ஒரு க்ரீமை ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் எலிகள் வர இடத்துல வச்சாலே போதும். உங்கள் வீட்டில் எலி தொல்லை அடுத்து இருக்கவே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்பினீங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அதை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை டச் பண்ணால் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமான ஃபேஸ்க்காக இருக்கட்டும், வெயிட் லாஸ், வெயிட் இன்க்ரீஸ், ஹேருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறையா நமக்கு தேவையான தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோவும் அப்பப்போ புதுசாக அப்படி இப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன ரெமெடி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா எலி தொல்லை தான் ஃப்ரெண்ட்ஸ். எலி தொல்லை பார்த்தீங்கன்னா பெரிய தாங்க முடியாத பிரச்சனையாக இருக்கும். ஒரு எலி வீட்டுக்குள்ள வந்தாலும் போதும் அது குட்டி போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வீட்டை எலியோட வீடு அப்படின்னு கூட மாற்றிடும். அந்தளவுக்கு எலிகள் வத வத வதை நம்ம வீடெல்லாம் சுற்றிட்டு இருக்கோம். இந்த எலி தொல்லை பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு வந்து பிரச்சனையாகவே இருக்குது. அதாவது என்ன ஒரு சின்ன ஒரு தக்காளி வச்சுருந்தாலும் சரி அது கடிச்சு சாப்பிட்றது, தேங்காய் சின்ன கடிச்சு சாப்பிட்றதுன்னு சொல்லி நம்ம வீட்டில் ஒரு காய்கறிகளை வச்சு கொட மாட்டேங்குது, துணியெல்லாம் போய் கடிச்சு விட்ருவோம். அதெல்லாம் ஒரு சில எலிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேட்டை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் போய் அந்த வயரை ஒரு சிலருக்குலாம் கட் பண்ணி எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வயரை கட் பண்ணி எந்தெந்த வயர் இருக்கோ எல்லா வயரையும் கட் பண்ணி அதோட அட்டூழி வந்து ரொம்ப பொறுக்கவே முடியாமல் இருந்துச்சு. நான் வந்து இதே மாதிரி ஒரு க்ரீம் வந்து இப்போ நான் இந்த ரெமெடியில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறேன். இதே மாதிரி ஒரு க்ரீமை ரெடி பண்ணி அந்த எலிகள் வர இடத்துல எல்லா இடத்துலையும் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மூணு நாள் தான் வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அந்த எலி தொல்லைன்ற பிரச்சனை இல்லவே இல்லை. அந்தளவுக்கு எலிகள் வந்து மாயமாகவே மறைஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு சூப்பராக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எந்த ஒரு வயர் எதுவுமே பீயாமல் வச்ச தக்காளி வச்ச இடத்துல அப்படியே இருக்குது. எல்லா தேங்காய்ச்சலும் அப்படியே சூப்பராக இருக்குது. அந்தளவுக்கு எங்கள் வீடே நல்லா சூப்பராக மாறிடுச்சு. உங்கள் வீடு இதேமாதிரி எலி தொல்லை எல்லாம் மாறணும் அப்படின்னா அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இதில் ரெண்டு பொருட்களை வச்சு அந்த க்ரீமை நான் சூப்பராக ரெடி பண்ணுவேன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். உப்பு இருக்கும் இல்லையா, நம்ம எல்லார் வீட்டிலும் இருக்க அந்த சால்ட்டை தான் எடுத்துருக்கேன். இந்த சால்ட்டு கூட இன்னொரு ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடா உப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாவுகள் புளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். இந்த சோடா உப்பை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த சோடா உப்பும் இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சால்ட்டு, இந்த ரெண்டும் சேர்ந்து நம்ம வீட்டில் வந்து எலிகள் வந்து அடுத்து ஒரு நாள் கூட வராமல் சூப்பராக தடுக்க போது இதுக்கு இந்த க்ரீம் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு தேவையான அளவு பாருங்கள் உப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவு எனக்கு சால்ட் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த எலி தொல்லைக்கான பிரச்சனைக்கான அந்த மருந்து வந்து மூணு நாளைக்கு நம்ம வந்து இந்த க்ரீமை ரெடி பண்ணி வைக்கணும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து எவ்வளோ க்ரீம் ரெடி பண்ணணுமோ அதை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த எலிகள் சாகிறதுக்கான அந்த க்ரீம் வந்து நல்லா வீரியத்தோடு இருக்கும். அதனால் ஒரு மூணு நாள் தொடர்ந்து இதை பண்ணி பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சால்ட்டும் நம்ம சோடாவும் எப்போயும் வீட்டில் இருக்கதா இந்த ரெண்டு பொருட்கள் தான் அந்த க்ரீம் ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள் எனக்கு தேவையான அளவு சால்ட் வந்து பாருங்கள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சால்ட் எடுத்திருக்கேன். இப்போ சோடா உப்பு இருக்குல்ல, சோடா உப்பையும் அதே அளவு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமமான அளவுகளை சேர்க்கணும். இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவு சோடா உப்பும் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டையும் நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா சால்ட் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே ஏதாவது ஒரு பொருள் கூட சேர்த்துணும் அப்படின்னா அது இலக ஆரம்பிச்சிடும், அந்த தண்ணி மாதிரி லிக்யூட் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதனால் ஃபஸ்ட்டு இப்படி கிண்டி விடுங்க. ஏன்னா இது தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப லிக்யூடாயிடும். நமக்கு வந்து இது ஒரு பேஸ்ட் பயிர்த்துனா தேவை. அதனால் இந்த மாதிரி லேசாக கிண்டி மட்டும் விடுங்க. கிண்டி விட்டுட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேருங்க.
தண்ணி சேர்த்து இது நல்லா அப்படியே கிண்டி கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேஸ்ட் பார்த்து கிடைக்கணும், ரொம்ப லிக்யூட் ஆகிடக்கூடாது. இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு லைவாக செஞ்சு காமிச்சுட்ருக்கேன். இதேமாரி ஒரு க்ரீம் பதத்துக்கு இது வேணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சில் வந்து இது ஒட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு க்ரீமியாக சூப்பராக எனக்கு கிடச்சிட்ருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக எனக்கு வந்து லிக்யூட் வந்து சூப்பராக கிடச்சிச்சு. இந்த கிண்டை கிண்டை தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீமியாக கிடைக்கும். இந்த க்ரீமை என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் காட்டன் வச்சுருப்பீங்க இல்லையா, பஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சை வந்து என்ன செய்யணும்னா, குட்டி குட்டியாக இந்த மாதிரி இந்த அளவுகளில் பிச்சு பிச்சு வச்சுக்கோங்க. இப்போ எலிகள் நம்ம வீட்டில் எங்கெங்கன்னு கரெக்டாக நமக்கு தெரியும், இந்த இந்த இடத்துல இருந்தால் எலிகள் வரும் அப்படின்னு தெரியும். ஒரு அஞ்சு இடத்துல எலி வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பஞ்சை அஞ்சு பஞ்சு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பஞ்சை நல்லா அப்படி விரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம லேஸ் அப்படி இழுக்க இழுக்க இந்த பஞ்சு இந்த அளவுக்கு வரும். இதை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த லிக்யூடை எடுத்து இந்த பஞ்சில் வச்சு இந்த பஞ்சை அப்படியே மூடிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இதேமாரி மூடி ஒரு உருண்டை மாதிரி ரெடி பண்ணுங்கள். உருண்டை மாதிரி பாருங்க, சூப்பராக உருண்டை எனக்கு கிடச்சிருச்சு. இது என்ன செய்யணும் அப்படின்னா, எலிகள் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்தந்த இடத்துலலாம் அந்த அந்த ஓட்டைகள் இருக்குள்ளே, அந்த ஓட்டைகள்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா இந்த உருண்டை வச்சு வச்சு வந்தீங்கன்னா, இந்த உருண்டை வந்து மோந்து பார்த்தாலே அந்த எலி வந்து, அதாவது இந்த வெள்ளையாக இருக்கிறாங்க, இது வந்து ஏதோ சாப்பிட்ற பொருள் அப்படின்னு நினச்சி எலி ஒன்று கடிச்சிரும். இல்லைனா மோந்து பார்த்தாலே போதும், அந்த எலி வந்து வேகமாக இறந்து போயிடும். இது நீங்கள் வந்து எங்கே இறக்குது அப்படின்லாம் கவலையப்பட வேணாம். ஏன்னா இது மோந்து பார்த்தாலே இதெல்லாம் டக்குன்னு எலி இறந்து போயிடும். அதனால் உங்களுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு சிலர் நடப்பாங்க, எங்கேயாவது மேலே போய் செத்து போயிடுச்சுன்னா அது வந்து வாடடிக்கும், கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நடப்பாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. இதுக்கு ஸ்மெல் மோந்து பார்த்தோன்னே அந்த எலி கண்டிப்பாக இறந்து போயிடும். இதே மாதிரி வச்சிங்கனாலே போதும், அந்த எலி தொலை உங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் இருக்கவே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை நாம் மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு நீங்களும் நீங்கள் பயன்பட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.